நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நன்றிடா. எதுக்கு? டேய், உன் குடும்பம் வேற எங்க குடும்பம் வேறடா. ஒரே அடியா சாச்சிடலாம்னு சொன்னேன், நீ தான் வேணான்ட்ட. ஒரே அடியா போயிட்டா வழி தெரியாது. எதிரிக்கு நாம் அனுபவிச்ச அதே வழியை திருப்பி தரப்ப அவன் உசுரோட இருக்கணும். நட போனமா, அப்பதான் சாகர வர நம்ம ஞாபகம் இருக்கும். திரும்பல வரண்டா, போயிட்டு வாங்கடா. பாத்துக்க, பாத்து போங்க. என்னம்மா தூங்கலையா? நீ எங்க போயிட்டு வர? ஒரு வேலைம்மா, கையெல்லாம் மண்ணா இருக்கு. அதான் சொன்னே. என்ன வேலை? ஒரு கணக்க முடிக்கவே இல்லாம இழுபறியா கிடந்துச்சு, இப்போதான் முடிச்சிட்டு வரேன். குழந்தை கிட்ட சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேடா. நீ வேற எது வேணாலும் சொல்லு, கண்ணை மூடிட்டு கேக்குறேன், எதிர்கேள்வியே இல்லாம செய்யறேன். இது ஒன்ன தவிர கீழே விழுந்து காயம் பட்டாலே மனசு மறக்க பல நாள் ஆகுது. நாம அவமானப்பட்டிருக்கோமா? எப்படி மறக்க சொல்ற? நாம பட்ட அவமானம் புத்திக்குள்ள உட்கார்ந்து உசுறு வர அறுத்துக்கிட்டே இருக்கும். நான் சாகர வரைக்கும் பழி வாங்கியே தீரணுமா? முட்டை பயல, முட்டை பயல. நம்ம பட்டது அவமானம்னா நம்மளால அந்த குடும்பமும் பதிலுக்கு அவமானப்பட்டிருக்கு. கல்யாணம் வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த மாப்பிள்ள வேண்டாம், அந்த கல்யாணம் வேண்டான்னு தூக்கி வீசிட்டு போனா அத உங்களுக்கு அவமானம் இல்லையா? அவங்களுக்கு அதெல்லாம் பத்தாதுமா? வெறி, மனசு, மூளை, ரத்தம் பூரா எல்லாம் பழி வெறி. ஆமா, அடிச்சவனை கட்டி புடிச்சு கொஞ்சம் அன்பா இருந்து சிலுவையில் அறப்பட்டு செத்து போக நான் ஒண்ணு இயேசுநாதர் இல்லமா? கூட வாழற மனுஷங்களை நேசிக்க தெரியாதவன் மனுஷ பிறவியே இல்லடா. நான் மிருகம் தாமா, அடிப்பட்டா திருப்பி தர மிருகம். எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. பேசாத, இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. அவன் உன்னோட சகோதரன் சொல்லியோ நீ அவனை அடிச்சிருக்க. என் வார்த்தை உன் காதல் விழல, என் அன்பு உன் புத்திக்கும் மனசுக்கும் உரைக்கல. இல்லடா, இல்ல, நீ என் புள்ளையே இல்ல. போ, எப்படி வேணாலும் போ. இனி என்கிட்ட பேசாத, பேசாத. மா, ஐயோ, பாண்டி பாவி பயல, ரூம் போறேன் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டியடா. நீ இருந்திருந்தாலாவது அடிய பகிர்ந்து வாங்கிருக்கலாம். இப்ப உனக்கு குடுக்க வேண்டிய அடியெல்லாம் எனக்கு சேர்த்து குடுத்துட்டேனடா. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. யோ, வந்ததுல இருந்து இந்த ஒரே டயலாக தான் சொல்லிட்டு இருக்க, வேற எதனாவது சொல்லியா? டேய், இந்த தண்ணி பாட்டில் காலி ஆயிடுச்சு, மாத்த சொல்றா. ஐயோ, உயிர் போகுதே. ஏண்டா பாலமுருகா, உன்னை போட்டு அந்த குத்து குத்தனானே, நீ எப்படிரா ராக்கு பேசோட சாக்காயி சைலண்டா இருக்கிற? அவனை திருப்பி அடிச்சிருக்கணும். ஆமா, அதை இப்ப சொல்றா. அடிக்க வந்தப்போ சமாதானமா போலாம் சமாதானமா போலான்னு பேசி பேசி இப்படி சல்லடி ஆக்கி உக்கார வச்சிட்டீங்களோ? யோ, கொஞ்சம் புலம்புறதை நிறுத்த. பாட்டு பாடுவா? ஒன்னும் தேவையில்ல. ஆறுமுகம்
பழனி ஒரு வகையில நமக்கு நல்லதான் பண்ணிருக்கான். ஆமாண்டா, நல்லதுதான் பண்ணிருக்கான். முக்கியமான இடத்துல அடிக்காம விட்டான். ரொம்ப நல்ல பையன். நான் அதை சொல்லலையா? இப்ப அவன் நம்மள அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கிறது பழையூர்ல எல்லாருக்குமே தெரியும். அவமானம். ஊருக்குள்ள உசலம்பட்டிக்காரனு போனோம்னு வைய, ஒரு பய விடாம ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே ஸ்ப்ரேயா? ஆமா, தூணு துப்புவாங்கயா. அது பரவாயில்ல, தோச்சிக்கலாம். அடங்க. இந்த விஷயம் தங்கராஸ் ஐயா, தனலட்சுமி அம்மா, தெய்வான வெண்ணிலா எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவங்க எல்லாம் நமக்கு அடிவிழுந்ததுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? சோரா கை தட்டி சிரிப்பாங்க. வேணாம், நிச்சயம் நம்ம மேல அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிம்பத்தி வரும். வந்தா அவங்க நம்மள தேடி வருவாங்க. பாலமுருகா, இதை நான் யோசிக்கலையே. இந்த மாதிரி கிரிமினலா யோசிக்கத்தான் பாலமுருகா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு முதல்ல வரப்போறது யார் தெரியுமா? வெண்ணிலா. உனக்கு ஒரு நாள் இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு முதல்ல வரப்போறது தெய்வான. நிஜமாவா? எஸ். ஏன்னா இதுவரைக்கும் எதுலையுமே சம்மந்தப்படாம தனியா இருக்கிற தெய்வான நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு கேள்விப்பட்டதும் 100 வயலின் ரீ ரெக்கார்டிங்கோட தெய்வான உன்னை தேடி ஓடி வருவா. அப்புறம் பின்னாடியே பயணி பையன் வேற கட்டி எத்தனை வருவான் உன்னை சாத்துறதுக்கு. தெய்வான வரலாம், என் பேரை மாத்திக்கிறேன். மாப்பிள, வாங்கின அடியெல்லாம் எதுவுமே வலிக்கலடா. சொரண கட்ட பயலுங்க. தெய்வானுக்கு அடுத்து வெண்ணிலா வரும். நீ அந்த பேரை சொல்லாம இருக்க மாட்டியா? சொன்னா என்னப்பா பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். தெய்வானுக்கு அடுத்து தங்கராஸ் ஐயா வருவார். ஏன், தனலட்சுமி அக்கா வர மாட்டாங்களா? அப்புறமா வருவாங்க, உடனே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேல இருந்த கோபம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. தங்கராஸ் ஐயா ஒரு நல்ல ஆளு. ஒருவேளை தெய்வானிக்கு முன்னாடியே கூட வரலாம். வேணாம் மாப்பிள, தெய்வானை முதல்ல வரட்டும். டே பென்னியே, இங்க என்னடா நடக்குது? தலையில அடிபட்டு மெண்டல் ஆன 4 பேரு கூடி கும்மி அம்மா கும்மி அடிக்கிறேன்னு வாங்கியா? தனலட்சுமி அம்மா தனியா வரமாட்டாங்க, பாணியை கூட்டிட்டு வருவாங்க. ஐயோ, மறுபடியும் அடியா? அவன் அடிக்கிறதுக்காக வரமாட்டாயா? மன்னிப்பு கேட்க வருவான். வாய்ப்பு இருக்கு. அவனை ரெண்டு மிதி மிதிச்சு வாடா, வந்து பாலமுருகன் கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு தனலட்சுமி அம்மா கூட்டிட்டு வருவாங்க. இது பாரா, அவன் உங்ககிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்கன்னா யாரு? டேய், நாங்கன்னா நானும் நீயும் தாண்டா. யோ, அவன் எல்லார்கிட்ட என்ன என் மன்னிப்பு கேட்பான்? இப்ப என்ன பண்றோம்னா, பாக்குறவங்களுக்கு கண்ணீர் வர மாதிரி பரிதாபமா முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். தெய்வான உள்ள நுழையிறப்போ நாம ஓடி போய் மெதுவா மாறுமுகம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லணும். கரெக்டா? இவ்வளவு ஓவர் ஆக்ஷன் தேவையில்லை. தெய்வான வந்ததும் ஸ்டைலா நம்ம எல்லாரும் வெளியில போறோம். ஏண்டா, யாரும் இல்லாத ரூம்ல அந்த புள்ள என்னடா செய்யும்? யோ, நான் இருப்பேன். இதான் நல்ல சந்தர்ப்பம். தெய்வான வந்ததும் டக்குன்னு முத்தம் கொடுத்துரு. சனியனே, உருப்படி வேணி, உள்ள பிரச்சனை பத்தாதா? ஆறுமுகம், டக்குன்னு உழவ சொல்லிடு. ஓகே மாப்பிள. எங்க எல்லாரும் சுகமா முகத்தை வைங்க. விஜய்
என்னங்க மனசுக்குள்ள எதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நடக்க வேண்டியது இதுதான்னு அந்த சாமி முடிவு பண்ணிருக்கு. நம்மளால அதை மாத்த முடியுமா? ராஜவேல குடும்பத்து மேல இன்னும் உனக்கு கோபம் இருக்கா? நீங்க எதை நினைச்சு இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அவங்க மேல கோபம் எதுவும் இல்லை, ஆனா வருத்தம் இருக்கு. அளவுக்கு அதிகமா நம்ம மேல அன்பை காட்டிட்டு அதே வேகத்துல அளவுக்கு அதிகமா பழிய சுமத்திட்டாங்களேன்னு வருத்தமும் இருக்கு. அது இல்லைன்னு மறைச்சு வச்சு சிரிச்சு பேசி பழகி நடிக்க முடியாதுங்க. அதுக்கு பேரு துரோகம். நம்மளால அதை செய்ய முடியாதுங்க. அதுக்கு பதிலா இந்த வருத்தத்தையும் வலியையும் சுமந்துகிட்டு விலகி நிக்கிறது நல்லதுங்க. எது கேட்டீங்க? சும்மா தோணுச்சு. கிளம்புமா? என்னம்மா? நீங்க கேட்டதையே நானும் கேக்குறேன். உங்களுக்கு அவங்க மேல கோபம் இருக்கா? அது வேண்டான்னு உதறிவிட்ட உறவு. நான் உங்க யார பத்தியும் யோசிக்க கூட இல்லை. ஆனா ஒரு உறவு மட்டும் வேண்டான்னு உதறி தள்ளவோ தூக்கி வீசவோ மனசு வரலம்மா. இந்த கோயில்ல தான், இந்த இடத்துல வச்சுதான் என் ஐயான்னு கூப்பிடுறான்னு நான் சொன்னேன். பாலமுருகனை சொல்றீங்களா? அவனைத்தான் சொல்றேன். சின்ன பைய, அவசர புத்தி, பட்டுன்னு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் செஞ்சத நம்ம இடத்துல இருந்து பார்த்தா அது தப்பு, அவன் இடத்துல நின்னு யோசிச்சா அதுதானே சரி. கூட பழகின சிநேகிதனுக்கு கல்யாணம், கட்டிக்க போறவ மேல உசுரா இருக்கான். யாரோ ஒருத்தன் திடீர்னு அவளை வந்து பார்த்துட்டு போறானா ரத்தம் கொதிக்கதானே செய்யும். தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சதும் பதறி போய் நின்னான். பாத்தியா? நான் பார்த்தேன். என்ன செய்யலாம்? புரியல. மன்னிச்சிடலாமா? மன்னிச்சிடலாம். அம்புட்டுதாம்மா, அதைத்தான் யோசிச்சேன். நான் கூட நீதான் இப்படி பண்ண சொன்னியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நம்ம பழனிக்கு போனை போட்டு வர சொல்லு. ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாதீங்கன்னு புத்திய சொல்லி கையோட கூட்டிட்டு வந்துருவோம். வாமா வா. என்னங்க? இருங்க, எங்க நில்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்னு புரியலங்க. பாலமுருகன் உங்களை வந்து பார்த்தானா? இல்லம்மா, நம்மள பார்க்க வந்திருப்பான் போல. வழியில பழனி வழி மறிச்சு சண்டை போட்டு ரத்த காயம் வர்ற அளவுக்கு அடிச்சிட்டானா? என்னங்க சொல்றீங்க? பாலமுருகன் இப்ப எங்க? இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கான். நீங்க போய் பாத்தீங்களா? இல்லம்மா, சாமியை கும்பிட்டுட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் போலான்னு இருந்தேம்மா. நல்லது, நீங்க போ வேண்டாம். தனலட்சுமி, நீங்க பாலமுருகனை பார்க்க வேண்டாம். ஏம்மா, நீதான் மன்னிச்சிடலான்? ஆமா, மன்னிச்சிடலாம். அவன் செஞ்ச தப்ப மறந்தும் போயிடலாம். அப்புறம் என்னம்மா? பாலமுருகன் நம்ம மகன் நாம மனசார சொன்னாலும் அவன் அந்த வீட்டு பையன், அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவன். அவனோட நம்ம பேசி பழகுனா திரும்ப ராஜவேலன் குடும்பத்தோடையும் பழகணும் பேசணும். அது முடியாது. முடிஞ்சு போன உறவு முடிஞ்சதாவே இருக்கட்டும். அதை திரும்ப முடிச்சு போட்டு தொடர வேண்டாம். வெண்ணிலாவும் ரொம்ப காயப்பட்டு கிடக்கா.
மெல்ல மெல்ல பாலமுருகனை விட்டு மனசளவுல விலகிட்டு இருக்கா. மறுபடியும் பாலமுருகனை பத்தி பேசி அவ மனசுல இருக்கிற வலிய கலர வேண்டாம், விட்டுடுவோம். இல்லம்மா அது சரியா வராதுங்க. நம்ம பழனிய கண்டிச்சு வைப்போம். இனிமே பாலமுருகன் கிட்ட சண்டை போட வேண்டான்னு சாமி கிட்ட வேண்டிக்குவோம். எங்க புள்ள பாலமுருகனை பத்திரமா பாத்துக்கன்னு அவர் பாத்துக்குவாரு. அவனோட நல்ல மனசுக்கு எந்த குறையும் இல்லாம அவனை நல்லபடியா பாத்துக்குவாரு. வாங்க போலாம். இல்லம்மா நான் மட்டுமாவது போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல தனலட்சுமி. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அன்னைக்கு சிட்ஃபண்ட் பணம் எடுக்க போகும்போது சார் சார் என்ன சார் ஆச்சு சார் சார் நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். வேண்டாங்க. அன்னைக்கு வழியில் போற வரவங்க நீங்க இருந்த நிலைமையை பார்த்துருந்தா கூட பாலமுருகன் செஞ்சது தான் செஞ்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க போக வேண்டாம். சரிம்மா வா போலாம். குணிலா கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் போகணும்னு சொன்னியா, வா போயிட்டு வந்துடலாம். தேவனா நீயும் கூட வா, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். பழனி நான் எங்கேயும் வெளியில் வரல. ஆட என் ஃப்ரெண்டு கார் கொண்டு வரணா, வாங்க போயிட்டு வந்துடலாம். அண்ணா அது இல்லைண்ணா, வெளியில் வர மூட இல்லை, நாங்கள் வீட்லேயே இருக்கோம். வீட்டை விட்டு வெளியே போனா அவனை கண்ணில் பட்டுருமோன்னு பயப்படுறியாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் மெயில் அனுப்பினா போதும். எனக்கு தெரியும் வனிலா, அந்த பாலமுருகன் குரூப் ஊருக்குள்ள வண்டியை போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. நீயும் தங்கச்சியும் வெளியே வர பயப்படுறீங்க. அண்ணா அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம்ல, ஏன் தேவையில்லாம பேசுற? நீங்க வெளியே போனா ஊருக்குள்ள அவனுங்களை பார்க்க முடியாதுமா? என்னாச்சு? நம்ம ஊருக்குள்ள தெனாவட்ட ஒருத்த வந்து சுத்த முடியுமா? பாலமுருகன் ஆறுமுகம் அவன கூட்டாளிகளை எல்லாம் நேத்து நைட்டே தூக்கிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டாச்சு. இனி ஒரு வாரத்துக்கு அந்த பயலுக வெளியில தலை காட்ட மாட்டானு. ஏன்னு தேவையில்லாம அடிச்ச? அனாவசியமா அவனுக்கு என்ன அடிச்சானுங்க? பழனி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. பாலமுருகன் நல்லவன். அப்ப நான் கெட்டவனா? அவங்க நடந்த தப்ப சரி பண்ணிக்கணும்னு நினைச்சு இங்க வந்திருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ண முடியாது. மரியாதையா ஊர் போய் சேருங்கடான்னு நேர்ல போய் சொல்லியும் அவனுக்கு ஏன் போகல? அண்ணா அவங்க நம்ம ஊர்ல இருந்தா உனக்கு என்ன? நீ ஓ வேலைய பார்க்க வேண்டியதானே. நான் ஏ வேலைய தான் பார்த்தேன். அப்படி பார்க்கலனா அந்த பாலமுருகன் அவன் திருட்டு வேலைய பார்த்திருப்பான். அவன் என்ன திருட்டு வேலைய பாப்பான்? அவன் ரொம்ப டீசன்ட்டா நடந்துக்கிறவன். மன்னிப்பு கேட்க வந்தவங்கள அடிக்கலாமா? தங்கச்சிய பார்க்க வந்த என்ன பாலமுருகன் அடிச்சான்ல, அப்பனே என்னன்னு கேள்வி கேட்டியா? புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிட்ட பழனி. எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சு போச்சு, கவலைப்படாத. நல்லா விவரமா தான் அடிச்சேன், உசுறு போற மாதிரி அடிக்கல. பாவம் அவரு. வாய் மூடு. எவன் பாவம்? நாம தான் பாவம். ஊருக்குள்ள அவனுக்கு பண்ண அலைச்சாட்டியதால தொலை காட்ட முடியல. அவ்வளவு அவமானமா இருக்கு.
உன் கல்யாணம் எதுக்கு நின்று போச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா மத்தவனுங்களை ஏதோ பேசுறானுங்க. இங்க பார், எல்லாத்தையும் என்னால் அடக்க முடியாது. அதனால தான் அவனுக்கு நாலு பேரையும் அடிச்சேன். நான் வேற எந்த தப்பும் பண்ணல. ரெண்டு பேரும் ரெடியா இருங்க, வெளியில போறோம். என்ன வெண்ணிலா இது? பாவம் பாலமுருகன், யார்கிட்டயும் சொல்லாம அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமா? வேண்டாம். ஏய், இது தப்படி, நியாயமே இல்ல. அவங்க பாவம் நல்லவங்க. அதனாலதான் வேண்டான்னு சொல்ற. என்னடி சொல்ற? பாலமுருகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை இப்ப பழனி அடிச்சது ஒரு வகையில நல்லது. கண்டிப்பா நம்மள பார்க்க தேவானியும் வெண்ணிலாவும் வருவாங்க. நாம சமாதானப்படுத்தலான்னு காத்துட்டு இருப்பாங்க. சும்மா கற்பனை பண்ணாத, அடிப்பட்டவங்களை பார்க்க போறோம். பார்த்தா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடக்கும்? மனசுல காதல் பிறக்கும். ஓ மனசுலயா? ஓ மனசுலடி, ஆறுமுகத்து மேல. ஐயோ, கற்பனை படுறது நிறுத்து. இங்க பாரு தேவானே, நாம அவங்கள பார்க்க போறது இல்ல. தட்ஸ் இட். அவங்க முதல்ல இங்க இருந்து போகணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது.